கூடிய தாரகன், மாயை எல்லாவற்றையும் மயக்குகின்றவன், நானே எல்லாம் என்று நினைக்கக்கூடிய அந்த மாயன் இப்போது நேருக்கு நேராக முருகப்பெருமானை செந்தில் ஆண்டவனை ஜெயந்திநாதகனை சந்திக்கின்றார். முருகப்பெருமானுடைய அதி அற்புதமான ஆச்சரியம் கோடி சூரிய பிரகாசத்தை உடைய பெருமான், எல்லோருக்கும் அருள் தரக்கூடிய நாயகன் என்று உணராதவன், அதற்கு கந்தவேலிடத்திலே பலனுண்டு என்று சொல்லுகிற வண்ணமாக அமைதியாய் அழகாய் ஆர்ப்பாட்டமில்லாத அற்புதமான கடவுளாய் இதோ ஜெயந்திநாதன். முருகன் என்றாலே அழகு, அழகன் என்றாலே சிரிப்பு. சிரித்த முகத்தோடு முருகன் வந்தார் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகின்றார். முண்டகம் மலர்ந்ததென்ன மூணவ கண்ம மாயமலங்களை அதிகப்படுத்தி இதோ எங்களுக்கு எத்தனை வலிமை உண்டு என்று இதோ குமரேசா உனக்கு உணர்த்துகிறேன். பார், நீ சின்னஞ்சிறு பிள்ளை, எங்களுடைய வயதோ உனக்கு செல்லாது. நான் யார் என்பதை உனக்கு காட்டுகிறேன் என்று யானை தலை அசைய இதோ மாயையின் பிம்பமாகிய தாரகன் முதுகனை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். முருகனோ மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் எவர் வரினும் நான் அவரை எதிர்கொள்வேன் என்று என்றொன்றும் என்னுடைய பக்தர்கள் முருகப்பெருமானிடத்திலே இருந்து புறப்பட தயாராகி இருக்கிறது. ஆயிரம் கோடி சூரிய பிரகாச ஒளி உள்ள வேல், அந்த வேலை அன்னை சக்திவேல் ஆக்கி அதை முருகப்பெருமானிடத்திலே தர சிக்கலில் வேல் வாங்கிய செந்தூரன் மிக அழகாக உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லுகிற வண்ணமாக இதோ இங்கே நின்று கொண்டிருக்கின்ற முருகனை நோக்கி வந்துவிட்டான் யானை தலையை உடையவன். முருகப்பெருமான் முதன் முதலாக மாயையை தான் அழித்தார். மாயை என்பது நீங்கினால் தான் மற்ற அனைத்தும் நீங்கும். அந்த மாயையை நீக்குவதற்காக, மாயையில் இருந்து நம்மை காப்பதற்காக எல்லாம் நானே, எல்லாம் நிஜமே என்று நினைக்கக்கூடிய மாயையின் வெளிப்பாடாக வந்தவன் அருகே வர வர முருகப்பெருமானை பார்க்கின்றான். இத்தனை பேரழகு படைத்தவன், நாமே எல்லோரையும் மயக்குபவன், ஆனால் இவன் நம்மையும் மயக்கக்கூடியவனாக விளங்குகிறானே என்ற எண்ணத்தில் யோசித்து நிற்கின்றான். ஆனால் முருகப்பெருமான் அப்படியே நின்று அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறார். வா, உனக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். வா, என்னுடைய அவதாரத்தின் நோக்கம் இதனால் தான் பூர்த்தி அடைய போகிறது. வா என்று எதிர்கொள்கின்றார். இதோ முருகனை வலம் வந்து கொண்டிருக்கின்றான் அசுரன். ஒவ்வொரு முறையும் நம் மனதிலே இந்த எண்ணங்கள் சார் வருமாங்க. முதல் வலமாக வந்து கொண்டிருக்கின்றான், கையில் வாள் ஏந்தி கேடயமேந்தி யானை பலையோடு அசுரன் வலம் வந்து கொண்டிருக்கின்றான். பன்னிரண்டு கரங்களிலும் பன்னிரண்டு ஆயுதங்களை ஏந்திய கந்த கடவுள் கருணையின் பிம்பமான கிற்கு வரக்கூடிய பகைவனையும் சிரித்த முகத்துடன் எதிர்நோக்கி கும்பி மறுபடியும் சுற்ற ஆரம்பிக்கிறான். மாயை என்றாலே மயக்கம். அந்த மயக்கத்தின் வெளிப்பாடாய் இருப்பவன் ஏதோ ஒன்றை செய்து முன்னும் பின்னமாக போய் இந்த முருகப்பெருமானை நாம் மயக்கிவிட வேண்டும். எத்தனையோ தேவாதி தேவர்களை எல்லாம் வென்றவர்கள் தானே நாம். ஏன் இந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு நாம் பயப்படுகிறோம்? நாம் ஏன் இந்த முருகனை கண்டு முன்னும் பின்னுமாக செல்ல வேண்டும் என்கின்ற யோசனையிலே தன்னுடைய யானை தலை பக்கமாக யானை தலையை ஆட்டி 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 முருகப்பெருமானையா என்னை வென்றுவிடப் போகின்றான் என்ற ஏளனச் சிரிப்போடு முருகனை முன்னும் பின்னுமாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் முருகன் அதே மைப்பாடு, நீ ஆர்ப்பாட்டத்தின் வெளிப்பாடு, நான் அமைதியின் வெளிப்பாடு. எவ்வளவு ஆர்ப்பரித்தாலும் அமைதிதான் ஒரு நாள் வெல்லும், ஆர்ப்பாட்டம் அழிந்து போகும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அமைதியின் வடிவமாக முருகப்பெருமான் இங்கே நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். இரண்டாவது முறை சுற்றி வந்த தாரகன் இதோ மீண்டும் முருகப்பெருமானை எதிர்கொள்கின்றான். தான் வந்த வழியே மறுபடியும் திரும்புகின்றான். யானை தலை உடையவன் நேருக்கு நேராக முருகப்பெருமானை சந்திக்க தயாராகிவிட்டான். முருகப்பெருமானோடு சேர்ந்து நாம் எல்லோரும் இந்த தினம் இங்கே நின்று இந்த ஆட்சியை அவனை கண்டு களிப்பதற்கு எத்தனை கோடி ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செய்தோமோ என்று எண்ணுகிற அளவுக்கு இங்கே இந்த அருமையான காட்சி. கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரைக்கும் கடல் அலை, மக்கள் அலை, எது அதிகம், மக்கள் அலையே அதிகம் என்று எண்ணுகிற அளவுக்கு அழகாக அற்புதமாக இங்கே
இங்கே முருகப் பெருமான் நமக்கு காட்சி தருகிறார். இந்த காரகனை விதைத்த பிறகு அடுத்த சிங்கமுகனை எதிர்கொள்ளப் போகிற முருகனுக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் அறிவிப்போம். முருகப் பெருமானை நாம் எப்படி ஆறு முகம் கொண்ட கந்தக்கடவுள், ஏழு முகம் ஆறு முகமாக குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடி சூரனை விதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. ஆறு முகம் ஆனபடி நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்ற அந்த பெருமாள் முதலாவதாக காரகரும் சிங்கமுகனும் அதற்கு பேர் சூரனுடைய விதத்தை நாம் சந்தித்து வருகின்றோம். எல்லாவற்றையும் காரணம் ஞானத்தின் அடையாளம் வேல், வெற்றியின் அடையாளம் வேல். அதனால் தான் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் என்று அந்த வேலெடுத்து அவர்கள் புறப்படுகின்றார்கள். எப்படி அப்பா போற்றி, ஐயா போற்றி, அன்பே போற்றி, அருளே போற்றி, அரசே போற்றி, அமுதே போற்றி, அழவே போற்றி, அறிவே போற்றி, இளைவாய் போற்றி, இறைவாய் போற்றி, ஈசா போற்றி, உத்தமா போற்றி, உயிரே போற்றி என்று அந்த வெற்றிவேல் கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு ஒவ்வொருவரும் இல்லத்தில் இல்லை, சூரசம்ஹார வைபவத்தில் திருச்செந்தூரில் தந்தையின் வாயிலாக அங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். கடற்கரையில் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துகின்றது. நீங்கள் நினைத்து பாருங்கள், சத்தம் மற்றும் விண்ணை பிளந்தது மாமரமாக அப்படியே அந்த பரந்த தோள்களோடு விரிந்த அந்த புஜங்கத்தோடு சூரனின் அருகிலே நின்று அந்த காட்சியை கண் கூட நமக்கு காட்டி வருகின்றார். பார்க்கின்றோம், நம்முடைய இதயமெல்லாம் திருச்செந்தூருக்கே செல்கிறது.